அல்லேலூயா எல்லா கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம் கர்த்தர் மகா பெரிய தேவனாக இருக்கிறாங்க ராஜாதி ராஜா வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகிமையின் தேவன் ஓ நம்மை தேடி வந்த தேவன் நம்முடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிறார் எத்தனை பெரிய பாக்கியம் ஆமென் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தேடி வந்தது உண்மை ஆண்டவரே இப்போதும் கூட ஆராதிக்கிற அப்பா எந்த இடத்துலையும் நான் வருவேன்னு சொன்னீங்களப்பா நீங்கள் ஆண்டவரே என் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இங்கே வந்திருப்பதுக்காக நன்றி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் கழிகூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுதேப்பா என் உள்ள கழிகூர்ந்து மகிழ்ந்து நான் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் உங்களை நான் வாங்க வருக என்று ஆண்டவரே நான் வரவேற்கிறேன் ஐயா ஆவியான தேவன் அப்பா நீங்கள் வாங்க உங்களை வருக என்று சொல்லி நான் வரவேற்கிறேன் பரிசுத்த பிதாவே உங்களை நான் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் திரியேக தெய்வமாக அப்பா உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் 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 ஐயா ஓ இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காய் நன்றி தேவன் கொடுத்த நல்ல சுகத்திற்காய் பலனுக்காய் நன்றி சுவாமி 8 மாதங்களை எங்களை கண்மணியாய் பாதுகாத்தீங்க ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் மேடுகள் பள்ளங்கள் உபத்திரவங்கள் அப்பா வியாகுலங்கள் நன்மைகள் தீமைகள் எல்லாம் இருந்தாலும் பத்திரமா ஆண்டவரை நான் உங்கள் கரங்களில் இருக்கிறதற்காக நன்றி சுவாமி என்னை மீட்டுக்கொண்டதே ஆராதிக்கத்தானா ஆண்டவரை அப்பா இந்த நாளில் எல்லா பார்வோனின் ஆவிகளை நீங்கள் ஆண்டவரை தடை செய்ததற்காக நன்றி அப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாடினது போல மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த நாள் ஆண்டவரே இயேசப்பா இதான் மனமகிழ்ச்சி நாள் என்று நான் எண்ணுவேன் ஆனால் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை நான் நிற்க பண்ணுவேன் சொன்னீங்களப்பா ஆமாம் ஆண்டவரை இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காய் நன்றி சுவாமி ஆராதிக்கிறது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளக்கூட அப்பா நீங்கள் பரிசுத்த தெய்வமாகிய நீங்கள் அப்பா எங்களை நோக்கி நீங்கள் வந்திருப்பதற்காய் நன்றி துதி பலிகளை செலுத்தி ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க நன்றி நிறைந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்பா துதியினால் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஆபிரகாமை போல ஏசப்பா ஒரு இதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே எங்கெல்லாம் ஆபிரகாம் சென்றாரோ அப்பா அங்கே உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்கிறாக ஓ அனுபவிக்கிற நிலையில் ஓ பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி நாங்களும் கூட ஏசப்பா ஓ ஆண்டவரே துதியினால் உங்களுக்கு சிம்மாசனம் அமைக்க வந்திருக்கிறோம் ஐயா உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா ஆவி ஆண்டவரின் மத்தியில் அசைவாடுறதுக்காய் நன்றி உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்கிறவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம் ஐயா கர்த்தர் எங்களுக்கு ஒரு கவனமான இருதயத்தை தாங்க சுவாமி மனதார பாடி துதித்து ஆராதித்து மகளை உதவி செய்யுங்க அப்பா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டி அந்த கணத்தை எனக்கு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க ஆவியானவரே அப்பா பாடும்போதே விடுதலை உண்டாகிறதுக்காக நன்றி ஆராதனை ஆராதிக்கும் போதே கர்த்தர் பெரிய காரியங்களை ஓ நீங்கள் எங்கள் மத்தியில் செய்ய உண்மையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி சுவாமி நன்றி சுவாமி மனதாரவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மனதாரவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆவியானவர்களை ஆட்கொள்ளுங்க சுவாமி நமக்கு ஒரு பிரியமான ஒரு ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஓ ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னீங்களப்பா ஆமாம் ஆண்டவரே ஓய்வு நாளை கருத்தாய் ஆசரிக்க வேண்டும்னு சொன்னீங்களே கருத்தாய் ஆராதிக்க எனக்கு உதவி செய்யுங்க எங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவே ஓ சிந்தனைகளை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே ஆராதிக்க அப்பா உதவி செய்யுங்க அப்பா கர்த்தருங்க ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி எல்லா வாய்களை திறந்து நன்றின்னு சொல்லுங்கள் நன்றி ஆண்டவரே நீங்கள் இங்கே வந்திருப்பதுக்காய் நன்றின்னு சொல்லுங்கள் ஆமென் ஓ உங்கள் பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறேனா உங்கள் சமூகத்தில் உட்கார்ந்துருப்பதுக்காய் நன்றி ஆண்டவரே ஓ கர்த்தர் ஆண்டவரே இயேசப்பா தொடர்ந்து எனக்கு பாடல் ஆராதனை நடத்தி செல்லுங்கப்பா ஆண்டவரே ஒன்று கூடி நாங்கள் பாடி ஆராதிக்கிற வேளையிலே எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய பகுதிகளிலே பெரிய காரியங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி நிச்சயம் இதை செய்வீங்க ஆண்டவரே மனதாரமாக துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா கணம் துதி மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கரங்களை விழித்து அசைத்து அலேலூயா மகிழ்ச்சியாக சொல்லுங்கள் அலேலூயா அலேலூயா ஓ இப்போது முதல் பாடலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் என்ற ஒரு அருமையான பாடல் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் செய்யப்போகிற நன்மைகள் அது ஏராளம் தாராளமாக இருக்கிறது அலேலூயா அலேலூயா ஆமென் பாடுவோம் நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார் நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார்
செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு குன்றி பாவம் நீங்கிட கழுவிவிட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குன்றி பாவம் நீங்கிட கழுவிவிட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உனது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு சந்தமா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, சத்தமாக சத்தமாக. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடு கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி கரங்களை உயர்த்து சத்தமாக, கண்களை மூடி ஆசப்பா. அப்பா அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே, உங்களுக்கு நன்றி மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். நன்மை செய்திரே தகப்பனே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்லது.
செய்தார் நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தேவன் நன்மை செய்தார் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே கரங்களை தட்டி ஆண்டவர் ஆண்டவரே அப்பா ஒரு தகப்பனாய் பார்த்து பார்த்து நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி சாமி அப்பா ஆண்டவரே நன்றி நிறைந்த இதோடு உங்கள் சமூகத்தில் இருக்கிறையா ஆண்டவரே மட்டும் என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்த நீங்க போதுமானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐயா மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா அடுத்த ஒரு பாடல் புது புது கிருபைகள் புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே அமேன் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க சோர்ந்து போகணும் நேரங்களில் தூக்கி எடுக்கிற அந்த கிருபை அப்பா அப்பா பலவீன நேரங்களில் பலப்படுத்துகிற அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை புதிய கிருபை அமேன் கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே நல்லவர் ஆண்டவரே அப்பா நீங்கள் என் சொந்தம்னு சொல்கிறதுல எனக்கு அத்தனை சந்தோஷம் ஆண்டவரே ஆண்டவரை மனதார துதிக்க போகிறோம் ஆண்டவரை புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே என்று சொல்லி இந்த பாடலை உணர்ந்தவர்களாய் கருத்தை உணர்ந்தவர்களாய் உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம் அமேன் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே
என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஒருமுறை சத்தமா சொல்வோம், என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. ஆமென் ஆண்டவரே. ஓ, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நான் உமக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம் ஐயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் சொல்லுங்க, கரங்களை வீட்டு ஆண்டவரே, உங்களை சொந்தமா வைத்திருக்கிறது அப்பா என் பாக்கியப்பா, பாக்கியம் ஆண்டவரே. இந்த பாக்கியமான நிலையில நின்று நான் பாடி துதிக்க எனக்கு உதவி செஞ்சீங்களே, மனதார உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படட்டையா, உங்க உள்ள மகிழட்டும் ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பாடுறேன் ஐயா. கத்தாவே உங்க உள்ள மகிழ ஆண்டவரே, இன்னும் நான் பாட விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க அபிஷேகம் என்னை சூழ்ந்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. கத்த நல்லவர். அடுத்த பாடல் ஒரு அருமையான பாடல், கிருப இல்லாமல் வாழ முடியாத ஐயா. சொல்லுங்க, எல்லா கரங்களை வீழ்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா ஏசப்பா கிருபையில்லாட்டி எங்களால் வாழ முடியாதப்பா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஓ ஆண்டவரே, ஓ உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும் ஐயா, ஓ உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஓ மனதார ஆண்டவரை துதித்து நான் பாட வந்திருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா நன்றி நிறைந்த இதத்தோடு பாட வந்திருக்கிறேன் அப்பா. என்னோட பாடலை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆமென். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது,
வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது நீ மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே உன் கிருபை இல்லாம வாழ முடியாதியா கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேர் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர் உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர் ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர் உமது அடிமை நானையா எனது தெய்வம் நீரையா நான் நம்பும் கேடகம் நீரே எனது கோட்டை கோட்டை என் துருகம் நான் அங்கும் கேடகம் நீரே என் கோட்டை என் துருகம் நான் அங்கும் கேடகம் நீரே உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கி நானும் போவதில்லை கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்க செய்தீர் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒழுங்கி நானும் போவதில்லை கிருபை தந்து காலூண்டி நடக்க செய்தி மான்களின் கால்களை போல வேலனாய் ஓட செய்தீரே உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிலைப்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் உங்க கிருபதா நான் நிலைப்பதும் உங்க கிருபதா நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபதானப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா முடியாதப்பா வாழ தெரியாதப்பா எல்லாம் முழங்கால் படியிட முடிந்தா முழங்கால் படிட்டு கொள்ளுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் முழங்கால் படியிடும் போது சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிற தேவன் எழுந்திருந்து நம்ம இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவரே அப்பா நிற்க முடிந்தால் நின்று கொள்ளுங்க முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே உங்கள் கிருபைக்காய் நன்றி என்று சொல்லுங்க நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபைன்னு சொல்லுங்க ஓ நான் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் உங்கள் கிருபை ஆண்டவரே ஓ என்னை நேசிக்கிறவங்க இல்லையில்லாத அன்புக்கு நன்றி சுவாமி
ஆண்டவரே கொடுமையான ஆண்டவரே காரியங்களை கேள்விப்படுகிறோம் ஓ நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்பட மாட்டான்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா சேனையில் கர்த்தர் நீங்க எங்களோடு இருக்கிற தயவுக்காய் நன்றி சாமி அப்பா கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி சாமி அப்பா மலைகள் விலகலாம் ஐயா நடு சமுத்திரத்துல சாய்ந்து போகலாம் ஐயா ஓ ஆண்டவரே அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கலாம் இயேசுவே அதன் பர்வதங்கள் அதிர்ந்து போகலாம் ஓ ஆனா எங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லையா ஆண்டவரே கவலை இல்லையா ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு ஓ பலத்த துருகம் ஓ தேவன் எங்களுக்கு அடைக்கலம் எங்களுக்கு பலன் அப்பா எங்களை உயர்ந்த கண்மலை நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவர் வாய்களை திறந்து விசுவாசமா சொல்லுங்க அப்பாட்ட சொல்லுங்க ஆண்டவரே அப்பா நான் நம்பி இருக்கிறது உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்க வாய்களை திறந்து சட்டு நேரம் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 ஓ கர்த்தர் நமக்கு செய்யவிருக்கிற காரியங்கள் அது ஏராளம் ஓ கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் சகலத்தையும் ஓ அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஓ உச்சிதமான கோதுமை ஃபைனஸ்ட் வீட் ஆமென் கர்த்தர் கொடுக்கிறது சிறப்பான சுதந்திரம் ஆண்டவரே நீர் அத்தனை நல்லவர் ஆண்டவரே அப்பா மனதாரமாய் துதிக்கிறேன் ஐயா ஓ எங்களை தாழ்வில் எங்களை நினைக்க யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா எங்க குறைவில் எங்களை நினைக்க யாரும் இல்லை ஆண்டவரே ஓ எங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை இயேசுப்பா ஆனா நீங்க எங்களை கருத்தாய் விசாரிக்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே அப்பா மார்போடு அணைத்துக் கொள்கிற அன்பு தாயா இருக்கிறீங்களா ஆண்டவரே ஓ எங்களை செனிப்பித்த கண்மலையே உங்க கரையினை அருமையாய் உருவாக்கிட்டதுக்காய் நன்றி சாமி அப்பா உங்க கரத்துல நான் இருக்கிறதுனால அப்பா இம்மட்டும் நான் பத்திரமா இருக்கிறேன் குடும்பம் பத்திரமா இருக்கிறது நல்ல வாய்களை திறந்து ஓலா ரகா ஷரபோ லரமோ எஸ்ஏபே கே நல்ல வாய்களை திறந்து மகிழ்ச்சியா துதிங்க துதிங்க ஓ கர்த்தர் நம்ம மத்தியில அசைவாடுகிற நேரம் ஓ தடைகள் விலகுகிற நேரம் குறைவுகள் மாறுகிற நேரம் ஓ பயங்கள் நீங்குகிற நேரம் ஒரு அருமையான நேரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளும் வாய்களை திறந்து நன்றியோடு துதிங்க ஏசு நல்லவர் நல்லவர் ஆண்டவரே ஓ வாய்களை திறந்து ஏசுவே நீர் வல்லவர் ஆண்டவரே நீங்க ராஜாதி ராஜா மகிமையின் தேவன் ஓ உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே உங்களை மனதார துதிக்கிறோம் உங்களை மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே மிஷராரா சிறை தெரவே மனதார செலுகிற நல்லவர் என்று நான் ருசித்து சொல்லுகிறேன் ஆண்டவரே ஓ கர்த்த நல்லவர் ருசித்து பாருங்கள் என்று சொன்னீங்களப்பா உங்க அன்பு உங்க நேசத்தை ருசித்து தான் சொல்றேன் நீ நல்லவர் ஆண்டவரே ஓ என் ஆத்மாவுக்கு செய்த நன்மை அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டவரே அது அதிகம் அதிகையா நன்றி ஆண்டவரே என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தின் அழிவுக்கு தப்பு வித்தீங்களா ஆண்டவரே இலையில்லாத உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே உடைக்கப்பட்ட நேரங்களில் உங்க கிருபை சூழ்ந்து கொண்டிருந்ததே ஆண்டவரே அப்பா கால் தடுக்கி விட்ட மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில கிடந்த என்னை தூக்கி விட்டீங்களப்பா ஆண்டவரே தோளில சுமந்தீங்களா ஆண்டவரே ஓ மனதார உங்களை துதிக்கிறேன் வாய்களை திறந்து ஓ நான் சொல்வது எனக்கு தான் நீங்க சொல்வது உங்களுக்கு ஆண்டவர் மனதார துதிங்க நன்றியோடு துதிங்க ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே சேனையில் கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே பரிசுத்த தேவன் ஆண்டவரே ஓ ராஜாதி ராஜா யெகோவா சமா ஓ எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நல்லா சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஓ என்னை ஆலயமாய் மாற்றின ஆவியானவர் ஓ எனக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிற ஆவியானவர் ஓ என்னை நிறைக்கிற ஆவியானவர் என் குறைவெல்லாம் மாற்ற வல்ல ஆவியானவர் ஓ என்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிற நல்ல தெய்வன் நீங்க ஆண்டவரே கர்த்தரை தெய்வமாய்க் கொண்டிருக்கிறான் பாக்கியவான் 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 கொடுத்து வைத்தவன் சீரை பெற்றவன் ஆண்டவரே அந்த நிலம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா துதிக்க முடியும் ஆமென் ஆண்டவரே மனதார துதிக்கிறேன் மனதார துதிக்கிறேன் ஓ லா ரசரே கே சத்தங்களை உயரட்டும் ஓ கண்ணை மூடிக்குங்க யாரையும் பார்க்க வேண்டியது இல்ல ஓ அப்பா முகத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே ஓ ரா ஷரபோ ரே 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 செவே மீ காராதோ சிலரே கோ சலரதுல ரேமே மீமா கோ சிபரே தேகரதல ரசே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே நீங்க நேற்று மின்னு மின்னு மாறாத தெய்வம் நேசப்பா எனக்கு நல்லா தெரியையா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மட்டினை தூக்கி சுமந்து வந்த கிருபைக்காய் நன்றி தடைகளை தகர்த்து போனீங்கன்னதற்காய் நன்றி சாமி ஆண்டவரே உங்க சமூகத்தில் வருவது எத்தனை சந்தோஷம் ஐயா உங்க சமூகத்துக்கு வருவது எத்தனை பேரின்பம் ஆண்டவரே அப்பா உங்க பிள்ளையா நான் இருக்கிறதுனால என்னை இருக்கிற நிலைமையில் அப்படியே ஏற்றுக்கொள்கிற நல்ல தேவனா இருக்கிறீங்களப்பா உங்க தகப்பனின் அன்புக்காய் நன்றி ஆண்டவரே
தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல எனக்கு நித்தமும் இறங்குறீங்களப்பா. அதனாலதான் நான் பாடுனேன், புது புது கிருபப்பா. எனக்கா எனக்கா எனக்கா, ஆமா ஆண்டவரே, எனக்கு தான் ஆண்டவரே அத்தனை நன்மைகளை செய்றீங்களப்பா. ரிஷலரே கெஷரே கமுசலரே தலரே மேசேமே உரபோலாசரே கேசே மிஷபிரே தெரே கேலே தேசே. ஓ கத்து நல்லவர் ஆண்டவரே, அதனால நல்லவர்ன்னு சொல்றேன். இங்க பெரிய தேவன், மகா உன்னத தேவன் ஐயா, வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத தேவனேசப்பா. ஓ தூத கணங்கள் எல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்கிற மேன்மையுள்ள நாமத்தை உடையவர் நீரையா. ஓ பேய்களும் நடுங்கும் நாமத்தை உடைய தேவன் நீங்கப்பா. அப்படிப்பட்ட தேவனையா, என் தேவனா இருக்கிறதுக்காய் நன்றி, என் தேவனா இருக்கிறதுக்காய் நன்றி. நான் பாடுனல்ல, நீங்க தான் என் சொந்தம்னு சொன்னப்பா, அது உண்மை ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து என்னை மீட்டு கொண்டீங்களப்பா, கிரயத்துக்கு என்னை கொண்டுங்களே, அதற்காய் நன்றி. அப்பா என் எலும்பு உங்க எலும்பு ஆண்டவரே இசைந்திருப்பதற்காய் நன்றி. நான் உங்க எலும்புக்கும் மாம்சத்துக்கும் உரியவன் என்று சொல்லும் போது அப்பா அது எத்தனை ரத்த சம்பந்தமான உறவு ஆண்டவரே. உலகம் உண்டாவதற்கு முன்னாலேயே, உலகமே உண்டாவதற்கு முன்னாலேயே என் பேரெல்லாம் நீங்கள் நினைச்சிங்க. என் முகம் உங்கள் உங்கள் முகத்தில் ஆண்டவரே, என் முகம் உங்களுக்கு தெரிஞ்சதே ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீங்கள் அடிக்கப்படும் போது இயேசப்பா, ஓ உங்கள் சந்ததியாக என்னை பார்த்தீங்களே, அதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே இயேசுவே தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் என்று சொன்னால் என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையில் அறையப்படுவது சந்தோஷம் என்று சொல்லி என் முகத்தை நீங்கள் பார்த்தீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. மனதார நன்றி சொல்லுகிறேன் ஐயா. எனக்கு நன்றி நிறைந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போகவதில்லை, நான் பாடுறேன். அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க ஆண்டவரே, துதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, நன்றியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு ஒரு குறையும் வைக்கலன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பா கர்த்தர் உங்கள் குறைவை மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை என்னை மறக்கவே மாட்டார். இந்த உலகமே அழிஞ்சு போனாலும், ஒரு ஊழியக்காரர் அப்படி சொன்னார், உலகமே அழிந்து போனால் கூட இன்னொரு உலகத்தை உங்களுக்காய் எனக்காய் உண்டாக்கி ஓ தாம் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அத்தனை உள்ள தேவ உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கேட்கும்போதே பரவசமாக இருக்கு, நன்றி என்று சொல்லுங்கப்பா. நெகேமியா 4வது அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்போது நெகேமியாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. இடிந்து போன அலங்கங்களை கட்டும்படியாய், ஆனால் எதிரிகள் சண்பல்லாத்தும் தொபியாவும் சொன்னாங்க, இந்த யூதர்கள் செய்கிற காரியம் அற்ப காரியம், நீங்கள் நான் ஆராதிக்கிறதை பார்த்தா அற்பமாக தான் தெரியும். ஆமென். ஜனங்களுடைய பார்வையில் நீங்களும் நான் அற்பமாக இருக்கலாம். இவர்கள் பலிபீடத்தை கட்டுவார்களோ, பலியிடுவார்களோ, சுட்டடித்து போட்ட மண் மேடுகள் அதிலிருந்து கற்கள் உண்டாகுமோ? ஆண்டவரே இந்த கேள்வி நீங்களும் தானப்பா கேட்டீங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை கூட நான் இந்த நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்கிறேன். சுட்டரித்து போன சாம்பல் என்றால் மண்மேடுகள் அக்கடியினால் சுட்டரித்து போட்ட சாம்பல் என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. சாம்பல் என்றால் முடிந்து போன கதை. அதிலிருந்து கற்கள் எப்படி வரும், எப்படி நீ மீண்டு எழுவாய், உன் ஆவிக்குற நிலைமை எப்படி கட்டெழு எழுத எழுப்பப்பட போகிறது? பிசாசு சொல்றான், சன்பலாத்தும் தொபியாவும் தங்கள் சகோதரத்தில் சமாரியன் சேனைகிட்ட போய் சொன்னாங்க. எங்க காதுகள் கேட்கும்படி அப்படி சொல்றான் பிசாசு. ஆனா நல்லா தெரியும் ஆண்டவரே, அந்த ஆலய அலங்கங்கள் கட்டி கொண்டு வளர்ந்து ஓங்கியது, வளர்ந்து ஓங்கியது. அல்லேலூயா. இடிக்கப்பட்ட இடங்களை ஓ அடைக்கப்பட்டு கொண்டு வந்தது. ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த இடிந்து போன பலி பீடங்கள் ஐயா, ஓ ஆண்டவரே இந்த 6 மாதமும் ஆண்டவரே நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாது ஐயா ஆண்டவரே. ஆனாலும் என் அலங்கங்களை இயேசுவே அப்பா உங்க கிருபையினால கட்டி கொண்டிருக்க நான் முயற்சி செய்கிறேன் ஆண்டவரே. ஓ என்னுடைய பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளிலே, இடிக்கப்பட்ட அந்த சிதைந்து போன காரியங்கள் அப்பா அடைக்கப்பட்டு கொண்டு வருகிறதுக்காய் நன்றி சாமி, நன்றி சாமி. ஆண்டவரே 52 நாளுக்குள்ள அந்த அலங்கம் கட்டி பிடிக்கப்பட்டதப்பா. ஆமா ஆண்டவரே, நீங்க என்னை கட்டுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. என் ஆவிக்குரிய வாழ்வை கட்டுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்க அப்பா. ஆண்டவரே நான் என்னை உங்க முன்னாடி நிற்கும் போது ஆண்டவரே விரும்புகிற அளவுக்கு நான் இல்லப்பா. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியத்துக்கு நீங்க ஆசைப்பட்டீங்களா ஆண்டவரே? அந்த அளவுக்கு நான் இல்லை. ஆனா இயேசப்பா உங்ககிட்ட வர்றையா,
அமேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்க சிதைந்து போன வாழ்க்கை, நொந்து போன வாழ்க்கை, ஓ ஒருவேளை பல ஏரியாக்கள் உங்க குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் சிதைந்து போயிருக்கலாம். ஆண்டவர் நினைக்க சொல்றார், ஓ அதெல்லாம் அடைக்கப்படுகிற நாட்களுக்கு வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் அதெல்லாம் அடைக்கப்படுகிற நாட்களுக்கு உங்க சமூகத்தை வந்திருக்கிறேன் ஐயா. என் நலங்கங்கள் கட்டப்படும் ஆண்டவரே, என்னுடைய பாதுகாப்பு ஆண்டவரே நீங்க, என் புகலிடம் நீங்க ஆண்டவரே. ஆனா இசப்பா ஒன்று தெரியும் ஐயா, ஆண்டவரே என்னால் முடியாது. சொல்லுங்க, இது என்னால் முடியாது ஆண்டவரே, உங்களால் மாத்திராகும். ஆமென். எல்லா புகழும் கனமும் துதியும் சோத்திரமும் அப்பா உங்களுக்கு தான். நீங்க தான் என் வாழ்வில் மகிமைப்படணும் ஆண்டவரே. இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போனாங்க. ஆமென். உங்களை சுற்றி எத்தனையோ கண்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க. கர்த்தரை சேவிக்கிறானே எவ்வளவு நாளைக்கு சேவித்துறான் பார்த்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருப்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். ஆமென். உங்கள் சுற்றத்தார்கள் கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து வருகிறதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை, ஓ என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை, என் சபை ஆசீர்வதிக்கப்படுவதை, ஓ யாரும் தடை செய்ய முடியாது. எந்த மனித வல்லமைகள் தடை செய்ய முடியாது. எந்த எதிரிகள் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து நன்றி கொடுத்துதீங்க. அதனால ஆண்டவரே, இயேசுவே, மல்ல மல்ல வாய்களை திறந்து எல்லா வாய்களை இப்போ இவ்வளவு தூரம் சொன்னேன். ஆண்டவரே, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஓ நம்மை புதிதாய் 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 கட்டி எழுப்புகிற நாட்களுக்கு வந்திருக்கிறோம். அதே இடத்துல ஆராதனை செய்தாக பலி செலுத்தினாங்க. நாமும் கூட அதே நிலைமையில். ஆமா ஆண்டவரே, நானும் அப்பா பலி செலுத்த வந்திருக்கிறேன். என் ஆராதனையின் மூலம் உங்களை துதி செலுத்த வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா வாய்கள் உயரட்டும், சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். யாரையும் பார்க்காதீங்க. இது அருமையான நாள் நேரம். ஆமென். ஒரு அருமையான தேவன், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற நேரம், ஓ விடுவிக்கிற நேரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ மனதாரமாய் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க மகத்துவமான கிரிகளை நினைத்து பார்க்கிறேன். பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. ஓ நீர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. நீ நல்லவர் என்று அறிக்கிறேன் ஐயா. ஓ ராஜாதி ராஜா, மகத்துவம் உள்ள தேவன், சர்வ வல்லவர், எல்ஷரா என்ற நாமத்தை உடைய தேவனே, மனதார துதிக்கிறேன் ஐயா. நீங்க தான் என் பலன் ஆண்டவரே. என் பலன் அல்ல ஐயா ஆண்டவரே, என் பலன் அல்ல ஆண்டவரே. எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் அஞ்சு கூழாங்கல் தான் ஐயா. இதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நான் ஆவியானோடு இருக்கும்போது, இப்போ ஆவியார் எனக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவரே மதிலை தாண்ட முடியும் ஆண்டவரே. ஓ சேனைக்குள்ளே பாய முடியும் ஆண்டவரே. கோலியாத்தையினால் வீழ்த்த முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எத்தனை பேர் சொல்கிறீங்க? உம்மாலே, உம்மாலே தான் சொல்லுங்கள். உம்மாலே தான் ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற பலனால, உங்கள் நீங்கள் கொடுக்குற தயவுனால, ஓ நீங்கள் பாராட்டின பாராட்டுகிற இறக்கத்தினால ஆண்டவரே, என்னால் ஒன்று கூடாது என்று என்னை நான் தந்துட்டேயா, என்னை உங்கள் கரங்களை தந்துட்டேன் ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் என்று நான் நம்பியிருக்கேன். நம்பின ஒருவரையும் விற்கப்பட்டு போன விடுதலையே விடலையப்பா. ஆமாம் ஆண்டவர், உண்மை நம்பி யாரும் கீழே போனதில்லைப்பா, தாழ்ந்து போனதில்லை, குறுகி போனதில்லை, குன்றி போனதில்லை, அழிந்து போனதில்லைப்பா. வாழ வைக்கிற நல்ல தேவன் இயேசுப்பா. ஆமென். என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் ஆண்டவரே, உங்கள் கண் ஆண்டவரே, நீங்கள் பிடித்து வைத்திருக்கிறது எத்தனை பெரிய காரியம், எத்தனை பெரிய காரியம் ஆண்டவரே. அப்பா அத்தனையா என்னை நேசிக்கிறீங்க, பக்கத்திலே இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னால் முடியாதுப்பா, கிருபையை சார்ந்து கொள்கிறேன், உங்களை பிடித்துக் கொள்கிறேன், அண்டிக் கொள்கிறேன், உங்கள் பாதத்தை பிடித்துக் கொள்கிறேன், உங்கள் மார்பில் சாய்ந்து கொள்கிறேன். ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டே, உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம்
எனக்கு
என் குடும்பத்தையும் ஆண்டவரே என் எதிர்காலத்தையும் என் பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஓ எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஓ சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை, ஓ துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், மகிழ்ச்சி என்ற தைலம், ஓ ஒடுங்கின ஆழ்விக்கு பதிலாக துதியின் ஆடை, துதியின் உடை எனக்கு நீங்க தருகிறதுக்காய் நன்றி சாமி. ஓ என் உள்ளம் மகிழ்ந்திருக்கிறதப்பா, உங்களை நினைக்கும் போதே மகிழ்கிறத ஆண்டவர, எத்தனை நல்லவர் ஆண்டவர, நீர் போதுமானவர். மனதார உங்களுக்கு நன்றி சொல்றேன், மனதார நன்றி சொல்றையா. கிருபை எனக்கு போதையா, இயேசு ஜீவிப்பதனால நான் நாளை சந்திப்பேன். என் இயேசு ஜீவிப்பதனால ஓ நான் நாளை சந்திக்க முடியும். ஆமென். நன்றி ஆண்டவர், மனதார நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் கூடி வந்த நேரம் முதல் இயேசப்பா ஆண்டவரே நாங்கள் பாடி துதிக்க உதவி செய்ததுக்காக நன்றி. இத்தனை அருமையான பாடல்கள் ஆண்டவரே, நீதிமான் பாடி மகிழ்கிறான் ஐயா. ஆமாண்டவரே இப்படி பாடிக்கொண்டே இருக்கலாம் ஐயா, உங்க சமூகத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கலாம் ஐயா. அத்தனை நல்ல ஒரு ஆண்டவரே, மீதமான நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. அருமையான நாளிலே, மனமகிழ்ச்சி நாளில உங்கள் வார்த்தை எங்களுக்கு நீ வச்சிருக்கேங்க ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கல, உங்கள் வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் வேதம் சொல்லுதப்பா. நாங்கள் பிழைக்கும்படியாய் அப்பா, நாங்கள் பலப்படும்படியாய் இயேசப்பா, நாங்கள் கட்டப்படும்படியாய், நாங்கள் உருவாக்கப்படும்படியாய் இயேசுவே, உங்கள் வார்த்தை எங்களுக்கு அனுப்பி தாங்கப்பா. ஆமாண்டவர் உங்கள் வார்த்தையினால் பிழைக்கும்படி அருள் செய்யுங்க. தேவர் அப்படி செய்ததுக்காய் நன்றி. எங்கள் துதிகளை சோத்திரங்களை ஆராதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி என்று சொல்லுங்கள். எல்லா கரங்களை வீழ்த்தி நன்றின்னு சொல்லுங்கள். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, மனதார துதிக்கிறோம். மீதமான நேரத்தை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்திருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆம், நம்முடைய கர்த்தர் நல்லவரும், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரும், எல்லா புகழ்ச்சிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவனுமாய் இருக்கிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வாரம் ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் ஞாயிற்றுக்கிழமையில் சபையில் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டு வருகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற திறந்த வாசலுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். நம்ம எத்தனை மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நடத்தப் போகிறார் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது இதயம் நிறைந்து கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசும்படியாய் அவரிடத்துல நாம் மன்றாடி கேட்போமாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தையப்பா, நீரோ நீதி உள்ளவர், பரிசுத்தர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆண்டவரே ஆளுகை செய்கிற அப்பா, நீர் மகத்துவமும் மாட்சிமையும் பொருந்திய தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களை உம்முடைய உள்ள கைகளில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் என்னை மறைத்தரலும் நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் என் தேவனுடைய பூரண கிருபை தயவுள்ள கரம் ஆண்டவரே அமர்ந்திருக்கவும் அப்பா. உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் தாமே ஒவ்வொருவரோடும் கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்றைக்கும் நாம் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த 4 அதிகாரங்களில் முதல் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோனா என்கிறதான அந்த பெயருடைய பொருள் புறா என்பதாகும். டவ் ஆர் பிஜியன். ஸ்தோத்திரம். ஆகவே அந்த தலைப்பின்படி, அந்த பொருள் அர்த்தத்தின்படி, பாதை மாறிய புறா. ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு புறா என்கிறதான தலைப்பில் முதல் அதிகாரத்தை போன வாரத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் 2 அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில்
யோனா செய்த ஜெபம் காணப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற புறா அல்லது புறாவின் ஜெபம், ப்ரேயர் ஆஃப் த டவ் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஸ்தோத்திரம். 10 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு கூட பேசும், என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நீர் விரும்புகிற ஒரு மாற்றத்தை தந்தரலும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமாக. இந்த 10 வசனத்தில் காணப்படுகிற யோனாவினுடைய ஜெபத்தை இரண்டு கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்க போகிற கண்ணோட்டம், ஸ்தோத்திரம், அந்த கான்டெக்ஸ்டுக்கு வெளியே வெறுமனே அந்த 2 அதிகாரத்தை மாத்திரம் ஒரு நபர் வாசித்தால் அந்த ஜெபத்தை எப்படி விளங்கி கொள்வார்? 1 அதிகாரம், 3 அதிகாரம், 4 அதிகாரம் இவைகளோட சம்பந்தப்படுத்தாமல் ஸ்தோத்திரம் தனியே அந்த 2 அதிகாரத்தை மட்டும் வாசித்தால் ஒரு நபர் அந்த ஜெபத்தை எப்படி விளங்கி கொள்வார் என்பதை முதலாவது பார்க்க போகிறோம். இரண்டாவது, அந்த கான்டெக்ஸ்டில், அந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை பொருத்தி நாம் பார்க்க போகிறோம். 1 அதிகாரம், 3, 4 அதிகாரங்களோடு அந்த யோனாவின் வாழ்க்கையோடு இந்த ஜெபத்தை நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்க போகிறோம். முதலாவது, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலைக்கு வெளியே அந்த யோனா அவனுடைய வாழ்க்கை இதோட தொடர்பு படுத்தாமல் அந்த ஜெபத்தை மட்டும் வாசிக்கிற படிக்கிற ஒரு நபர் எப்படி விளங்கி கொள்வார் என்பதை பார்க்க போகிறோம். அப்படி இந்த கான்டெக்ஸ்டுக்கு வெளியே அந்த ஜெபத்தை, அந்த அதிகாரத்தை வாசிக்கிற ஒரு நபருக்கு அந்த ஜெபம் எப்படி தெரியும் என்றால், மிகவும் அருமையான ஒரு ஜெபம். எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இந்த யோனா ஜெபம் பண்ணி இருக்கிறார், எவ்வளவு சிறப்பாய் அவருடைய ஜெபம் இருக்கிறது என்று தோன்றும். முடிவில் அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலும் கொடுத்திருக்கிறாரே என்பது போல தோன்றும். அந்த ஜெபத்தை அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி அங்கே யோனா ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆகையினால மீனின் வயிற்றுக்குள்ளே சிக்கியிருக்கிற ஒரு நெருக்கத்தில், ஒரு பேராபத்தில் சிக்கியிருக்கிற ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கற்றிருக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்னு கற்றிருக்கிறோம் இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது யோனா சரியான ஒரு காரியத்தை செய்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் இருந்து, மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார், முறையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 வசனத்தில் இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அவர், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லுகிறார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ஷியோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூல பாஷையிலும் ஷியோல் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளம் என்பதற்கு உரிய வார்த்தை ஷியோல் என்று சொன்னால், எபிரேயர்களுடைய, யூதர்களுடைய வழக்கத்தின்படி அது மரித்தவர்களுடைய இடம், மரித்தவர்கள் செல்லுகிற இடம்தான் ஷியோல் அல்லது பாதாளம் என்பதாகும். ஆகவே ஒரு கணம் அந்த மீன் விழுங்கின பிறகு மீனின் வயிற்றுக்குள்ளே இந்த யோனா நினைக்கிறார், தான் மரித்து விட்டதாகவும் பாதாளத்திற்கு சென்று விட்டதாகவும், அந்த மரித்த நிலையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறதாகவும் இந்த யோனா நினைத்து கொள்ளுகிறார். அப்புறம்தான் தெரியுது, இல்லை நான் சாகலை, நான் பாதாளத்துக்கு போகலை, உயிரோடு தான் இருக்கிறேன், இந்த மீன் என்னை விழுங்கியதே அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறேன் என்பதை ரியலைஸ் பண்ண போது, விளங்கி கொண்ட பொழுது அவர் இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், அவர் கர்த்தரை நினைவு கூறுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னும் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 8-9 வசனங்களிலே அங்கே யோனா சொல்லுகிறது என்ன, அங்கே 8 வசனத்தில், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார்.
ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்? ஆண்டவரே, என்ன ரட்சியும், நீர் என்னை ரட்சிக்கும் பொழுது, என்னை காப்பாற்றும் பொழுது நான் உமக்கு பலிகளை செலுத்துவேன், காணிக்கைகளை செலுத்துவேன் என்று சொல்லி அவர் பொருத்தனை செய்து ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். எவ்வளோ அருமையாக ஜெபம் பண்ணுகிறார் இல்லையா? அப்படித்தான் நமக்கு தோன்றுகிறது. வெறுமனே இந்த ஜெபத்தை மட்டும் நாம் பார்க்கும் பொழுது, ஆனால் அவருடைய முந்தைய நிலைமை என்ன, எப்படி இந்த இடத்திற்கு வந்தார் என்பதை அறியும் பொழுது இந்த ஜெபத்தை குறித்த கண்ணோட்டமே மாறுபடும். அதுதான் சரியான கண்ணோட்டமாகவும் காணப்படும். இன்னும் 10 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இவர் ஜெபம் பண்ணி முடிக்கவும் மீனுக்கு கர்த்தர் கட்டளையிடவும் அது யோனாவை கரையிலே கக்கவும், இது எப்படி தோன்றுகிறது? கர்த்தர் இடத்துல எவ்வளவு ஊக்கமாக போராடி ஆபத்து நெருக்கத்தின் மத்தியில் இந்த யோனா கூப்பிட்டார். கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பதில் கொடுத்து மீனை அவர் கக்கும்படி, யோனாவை கக்கும்படி கட்டளையிட்டார் என்று நினைக்க நமக்கு தோன்றுகிறது. தவறில்லை பிரியமானவர்களே, ஆனால் அப்படி அந்த சூழ்நிலைக்கு வெளியே நாம் இந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது அது நேர்த்தியான ஒரு ஜெபமாக, முன்மாதிரியான ஒரு ஜெபமாக, எடுத்துக்காட்டான ஒரு ஜெபமாக, நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று தோன்றுகிற ஒரு ஜெபமாக காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இரண்டாவது முறை இன்னொரு விதத்தில் நாம் இந்த ஜெபத்தை பார்க்க போகிறோம். அதை இந்த கான்டெக்ஸ்டுக்கு வெளியே இல்லை, இந்த யோனாவுனுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி, இந்த யோனாவோட இந்த ஜெபத்தை தொடர்பு படுத்தி நாம் இதை தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஜெபத்தை மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள வசனங்களையும் வாழ்க்கை சரிதைகளை நாம் படிக்கும் போதும் அந்த அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து நாம் அதை பார்த்தால், படித்தால் தப்பாக விளங்கி கொள்வோம். அந்த சூழ்நிலையோடு, அந்த பின்னணியத்தோடு சம்பந்தப்பட்ட நபருனுடைய வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி நாம் பார்க்கும் பொழுது தான், படிக்கும் பொழுது தான் உண்மையான அந்த கருத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும், உண்மையான அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும், அதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை விளங்கி கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது யோனா செய்தது ஒரு புஸ்தகத்தில் இருக்கிற ஜெபத்தை வந்து மனப்பாடம் பண்ணி சொன்ன மாதிரி உள்ள ஜெபம் இது. இருதயத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை, வாழ்க்கை மாற்றத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறதற்கு இல்லை. சில பாரம்பரிய திருச்சபைகளில் ஜெப புத்தகம் இருக்கும், அந்த ஜெப புத்தகத்தில் வியாதி நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபம், பிசாசினுடைய போராட்டத்தில் ஜெபிக்கிற ஜெபம், வேலைக்காக வேண்டி ஜெபிக்கிற ஜெபம், தொழில் முன்னேற்றத்துக்காக வேண்டி ஜெபிக்கிற ஜெபம், திருமணத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகளுக்கான ஜெபங்களை அச்சிட்டு வைத்திருப்பாங்க. அப்போ அப்படி சூழ்நிலை வரும்போது ஒரு நபர் அந்த புஸ்தகத்தை எடுத்து இருதயபூர்வமாக உணராமலும், தன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களுக்கு இடம் கொடாமலும், மனம் திரும்பாமலும், வெறுமனே அந்த ஜெபத்தை, அந்த சூழ்நிலைக்காக தந்திருக்கிற அந்த ஜெபத்தை வாசித்து ஜெபம் பண்ணிவிட்டேன் என்கிற ஒரு திருப்தியோட இருப்பது போல இருக்கிறது. அந்த ஜெபம் பார்த்தா வார்த்தையெல்லாம் நேர்த்தியாக இருக்கும். ஏனென்றால் நல்ல படித்த, நல்ல அனுபவமுள்ள வேத பண்டிதர்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த ஜெபத்தை அவங்க எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த ஜெபத்தை செய்யும் பொழுது ரொம்ப பக்தி வினயத்தோடு இருக்கிறது போல காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, இப்படித்தான் இந்த யோனா ஜெபிக்கிறார். எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், இந்த ஜெபத்தில் உள்ள நிறைய வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீத புஸ்தகத்தில் தாவீதனுடைய சங்கீதங்கள்லேருந்து காப்பியடித்தது போல அந்த வார்த்தைகள் இருக்கிறத, அந்த பத பிரயோகங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். தாவீதனுடைய சங்கீதங்களில் இருக்கிற ஜெபம் அவன் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டது, அவன் உண்மையான அனுபவத்திலிருந்து வெளிப்பட்டது. இங்கே இவர் அந்த ஜெபத்தை அவர் கையாளுகிறார் தன்னுடைய வாழ்க்கைக்காக. அதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலையிலும் இன்னொருத்தருடைய ஜெபத்தை எடுத்து இவர் பயன்படுத்துகிறார். அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்பின நிலையில் இந்த ஜெபம் வந்தது என்று சொல்லுகிறதற்கு இல்லை. இப்போ அந்த ஜெபத்தை அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் இதை சரியாய் விளங்கி கொள்ள முடியும் பிரியமானவர்களே.
முதல் அதிகாரத்தில் போன வாரத்தில் பார்த்தோம். இவர் ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி இஸ்ரவேலில். அது மட்டுமல்ல, இந்த சூழ்நிலையில் இவர் தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்துக்கு போட்டியான ஒரு தேசமாக அசீரியா எழும்பி வருகிறது. அங்கே விக்கிரகாராதனையும் பாவமும் பெருகி இருக்கிறது. அதனுடைய தலைநகரமாக நினிவே காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே பாவம் பெருகி இருந்ததுனால அதனுடைய அக்கிரமம் பெருகி அதனுடைய அழிவு கர்த்தரால் நியமிக்கப்பட்டபடியினால கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார், நீ போய் நினிவைக்கு எதிராய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். ஆனால் யோனாவோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் அவன் தர்சீசுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறி போகிறான். அப்படி போகிற கப்பலில் கொந்தளிப்பும் புயலும் வந்த வேளையில் சரக்குகள் எல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்படியும் அடங்காத போது இது யார் நிமித்தம் வந்ததுன்னு சொல்லி சீட்டு போட்ட போது யோனாவின் பேரில் விழுகிறது. யோனா அவர்களுக்கு தான் யார் என்பதையும் சொல்லிவிட்டு தேவ சமூகத்தை விட்டு அவர்களுடைய சித்தம் செய்யாமல் விலகி போவதையும் தெரிவித்துவிட்டு அந்த கடலின் மும்முரம் அமருவதற்கு என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம், நான் செத்தாலும் சாவேனே தவிர நான் ஒருபோதும் நான் வந்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்பதாக அங்கே அந்த யோனாவுடைய நிலை காணப்படுகிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் அவரை விழுங்கி, அந்த அதிகாரம் முதல் அதிகாரம் எப்படி முடிகிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனார் ஆப்பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் அந்த ஜெபம் செய்கிறார். 2 அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், மீனின் வயிற்றிலிருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்த கப்பலில் உள்ள மாலுமிகளும் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண எல்லாரும் புயலும் கொந்தளிப்பும் எல்லாம் உண்டான பொழுது தங்களுடைய தெய்வங்கள் தங்கள் சுவாமிகளை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க என்று பார்க்கிறோம். பிற்பாடு இந்த யோனா ஆராதிக்கிற அந்த யெகோவா தேவனை அவர்கள் தொழுது கொண்டார்கள், பலிகளை செலுத்தினார்கள், ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் யோனா அப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணலைங்க. ஸ்தோத்திரம், அப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணலை. அவன் முரட்டாட்டமாக கடின இருதயம் உடையவனா, ஸ்தோத்திரம், வணங்கா கழுத்துள்ளவனாக அந்த யோனா தேவனுடைய சித்தம் செய்வதற்கு எதிர்த்து நிற்கிறவனாக கீழ்படியாமல் அவன், நான் என்னை சாகிறேன் வேணாம், என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னு சொல்லக்கூடியவனாக இருந்தான். அங்கே அவன் ஜெபிக்கலை. இப்போ அவன் ஜெபிக்கிறான். மீனின் வயிற்றிலிருந்து தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். நினைத்தான் அப்படியே செத்து போவான் நினைச்சான். ஆனால் சாவு வரலை. சாவு வராத பொழுது அவன் என்ன செய்வதென்று அறியாமல், எப்படி என் தேவனை நான் எதிர்கொள்ளுவேன் என்பதை அறியாமல் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அநேக நேரங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவனை விட்டு விலகி செல்லும்போது ஜெபம் வராதுங்க, ஜெபிக்க தோணாதுங்க. ஸ்தோத்திரம், என கண்பானவர்களே, இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமையில் போகும் பொழுது முதல் அதிகாரத்தில் அவனால் ஜெபிக்க முடியலை. இப்போ வேறு என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தவனாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் அந்த விண்ணப்பம் உண்மையான மனம் திரும்புதலோட அவன் விண்ணப்பம் பண்ணினானா, உண்மையாய் ஜெபித்தானா என்று சொல்லி தொடர்ந்து உள்ள வசனங்களில் பார்ப்போம். நம்மள அநேகர் இன்றைக்கு அநேகர் செய்கிறது என்ன, ஒரு இக்கட்டு நெருக்கம் ஆபத்து கழுத்தை பிடிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவரை நோக்கி, ஐயோ அப்பா ஆண்டவரே காப்பாத்து அப்படின்னு சொல்லி முறையிடுவாங்க, கர்த்தரை தேடி வருவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக மனம் திரும்பி சொல்கிறாங்களா அப்படின்னா இருக்காது. அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது தப்பித்தா போதும், எப்படியோ அந்த சூழ்நிலையில் நான் காப்பாற்றப்பட்டா போதும், அவ்வளவுதானே தவிர உண்மையான ஒரு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல், தன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு
மனம் திருந்தி கர்த்தரிடத்தில் வந்து முறையிடுகிற அனுபவம் உள்ளவர்கள் குறைவு குறைவு. நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். இரண்டாவது வசனத்திற்கு போகிறோம். ஸ்தோத்திரம். இரண்டாவது வசனத்தில், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்கிறான். ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல முறைப்படியான ஒரு ஜபத்தை, ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரி உள்ள ஜபத்தை ஏறெடுக்கிறார். ஆரம்பத்தில் வந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி, நன்றி செலுத்துதல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு உத்தரவாரலினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீரின் சத்தத்தை கேட்டீர்னு சொல்லி ஒரு நன்றி அறிதல், ஆண்டவரை புகழ்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஜபத்தை அவர் தொடங்குகிறத நாம் பார்க்குறோம். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அவன் இந்த ஜபத்தை செய்ய, யோனா செய்ய காரணம் என்ன என்று சொன்னால், இப்போ சாவு விரும்பியும் சாவு வரமாட்டேங்குது. ஸ்தோத்திரம். செத்தா பரவாயில்ல, அதோட முடிஞ்சு போகும்னு நினச்சேன், ஆனால் சாக முடியலை. ஸ்தோத்திரம். எப்படியோ கர்த்தரை நான் இப்போ சந்திக்க வேண்டி இருக்கிறது. சிலருக்கு ஒரு ஆத்திரம் வேகம் ஒரு நேரத்தில் வரும், அப்புறம் கொஞ்சம் தாண்டி தான் ஒரு உணர்வு வரும் பாருங்கள். அது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் இங்கே யோனா காணப்படுகிறதை பார்க்கிறோம். முதல் அதிகாரத்தில் அவர் செத்து விடலான்னு நினைத்தார், செத்து போறேன்னு நினைத்தார். ஆனால் இந்த இரண்டாம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஸ்தோத்திரம், சாவு வரவில்லை. இப்போ நான் எப்படி தேவனை சந்திப்பேங்கிற இந்த கேள்வி மேல் எழும்புகிறது. அந்த சூழ்நிலையில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். மூன்றாம் வசனத்திற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்க யார அவர் குற்றப்படுத்துறார் பாருங்க. இப்போ சமுத்திரத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறதுக்கும் மீனின் வயிற்றுல இருக்கிறதுக்கும் இந்த நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலைக்கும் அவர் தேவனை குற்றப்படுத்துகிறத பார்க்கிறோம் இல்ல. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளம், இந்த கடல் யாருது, உம்முடையது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. He was blaming God for his situation. He was blaming God for his problems. அவனுடைய பிரச்சனைக்கு, துன்பத்துக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீர் தான் ஆண்டவர், இது உங்க உலகம், இந்த தண்ணி உங்க இது, இந்த நெருப்பு உங்க இது, இந்த எனக்கு உபத்திரவம் கொடுக்குற இந்த மனுஷர்கள் எல்லாம் நீங்க படைச்சவரே, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரே, நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீர் என்னை உபத்திரவப்படுத்துகிறீர், நீர் என்னை வேதனைப்படுத்துகிறீர், நீர் எனக்கு வழியை கொடுக்கிறீர் என்று சொல்லி இவன் கர்த்தரை, தேவனை குற்றப்படுத்துகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய ஜெபங்களில் ஸ்தோத்திரம், ஒருவேளை கோபத்தோட ஆத்திரத்தோட தேவனை குற்றப்படுத்தி சொல்லலைனாலும் மறைமுகமா, ஆண்டவரே நீங்கள் தானப்பா இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும், நான் தான் குழியில் விழப்போனாலும் நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கணும்ல ஆண்டவரே, நான் தான் ஒரு தப்பு பண்ணாலும் உங்கள் பொறுப்பு இல்லையா, நீங்கள் என்னை தடுத்திருக்க வேண்டாமா இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப பேச தெரிஞ்ச நபர் மாதிரி நம்ம ஜெபங்களை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போமா, கர்த்தரை குறை சொல்கிறோமா, கர்த்தர் மேலே பலியை போடுறோமா, ஆண்டவரே நானா என் புருஷனோட சண்டை போடுறேன், இந்த புருஷனை நீர் தந்தீரே, நீங்கள் தானே இந்த புருஷனை தந்தீங்க, நீங்கள் தானே இந்த மனைவியை தந்தீங்க, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கு நானா காரணம், நீங்கள் தானே இல்லை. நம்ம நீதிமானாக்கி கொண்டு கர்த்தரை குற்றவாளிகளாக குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற மாதிரி அப்படிப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறதா?
நானா போய் இந்த பொண்ணை கட்டணும், நானா போய் இந்த மாப்பிள்ளைய கட்டணும்னு சொல்லி போயிருந்தாலும் ஆண்டவரே நீங்க தடை பண்ணியிருக்க கூடாதா? அன்னைக்கே ஆண்டவர் தடை பண்ணாமலா இருந்தாரு? நீங்க தவறு செய்யும் போதும் உங்களுடைய பாவமான சூழ்நிலைகளில் நீங்க விழுந்து போக நீங்கள் தீவிரித்து போகும் போதும் கர்த்தர் பேசலையா? கர்த்தர் உணர்த்தவில்லையா? வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோட இடைப்படவில்லையா? அதையெல்லாம் தாண்டித்தானே வீம்பா, இல்லை நான் தர்சீசுக்கு தான் போவேன், இல்லை நான் அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லை நான் இந்த மாப்பிள்ளையை தான் அவனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உணர்த்த, கர்த்தர் பேச, நீங்கள் ஒரு சிக்கலில் மாற்றுறதுக்கு முன்னாலேயே சத்தியத்தை உங்களுக்கு ஆண்டவர் அறிய பண்ணி உங்கள் மனசாட்சியின் மூலமாக பேசி, யோனாட்ட முதல் அதிகாரத்தில் கர்த்தர் பேசவில்லையா? ஸ்தோத்திரங்க, இந்த யோனா சொல்கிறாரு, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்ன தள்ளிட்டீராண்டவரே, இவனில் என்ன தூக்கி போடுங்கன்னு சொன்னான். அப்படியே ஒருவேளை இன்னும் அடுத்து குற்றம் சாட்டினாலும் அந்த மாலுமிகளும் அந்த கப்பல் பிரயாணிகளும் சேர்ந்து தானே தூக்கி போட்டாங்க, அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. யாரை பிளேம் பண்ணுகிறான்? கர்த்தரை பிளேம் பண்ணுகிறான். உங்கள் தொழிலில் நஷ்டமா, வாழ்க்கையில் கஷ்டங்களா, யாரை பிளேம் பண்ணுகிறீங்க? கர்த்தரை பிளேம் பண்ணுறீங்களா? கர்த்தர் மேலே குற்றம் சாட்டுறீங்களா? இந்த நாளில் மனம் திரும்பவும் கண்ணீரோட ஆண்டவரே நான் தான் காரணம்ப்பா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். தாவீதினுடைய ஜெபம் அப்படி தாங்க. எல்லாத்துக்கும் நீர் தான் காரணம்னு ஆண்டவர்கிட்ட சொல்லலை தாவீது. மாறாக தாவீதினுடைய ஜெபம், நான் பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க ஆண்டவரே, நான் அல்லவா பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொல்லி தன் பாவத்தை தான் செய்ததாக அந்த அழிவுக்கும் உயிர் சேதங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் வேறு யாரும் அல்ல நான் தான் என்பதை உள்ளபடி ஒத்துக்கொண்டு தேவனிடத்தில் திரும்புகிற ஒரு மனிதனாக தாவீதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த யோனா கர்த்தர் மேலே பலியை போடுறான். கடந்து செல்லுகிறேன், ஸ்தோத்திரம். 4 வசனத்தில், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நீர் என்ன தள்ளிட்டீர், ஆனாலும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்க பரிசுத்த பர்வதத்தை நோக்குவேன் ஆண்டவரே, நீர் தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க, அப்படிதான் இருக்குங்க ஸ்தோத்திரம், அப்படிதான் இருக்கு. தேவனுக்கும் இவனுக்கும் இடையில உள்ள பிரிவினைக்கு காரணம் தன்னுடைய கீழ்ப்படியாமை என்பதை உணர்வதற்கு பதிலாக ஸ்தோத்திரம் சொல்றான், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், நீர் என்ன தள்ளிட்டீர், ஆனா நான் உம்மை விடுறதா இல்லை, நீர் என்ன கைவிட்டாலும் நான் உம்மை கைவிட மாட்டேன். எத்தனை பேர் அப்படி பேசுகிறோம் தெரியல எனக்கு. நீங்கள் என்ன மறந்தாலும் கர்த்தர் தான் நம்மக்கிட்ட சொல்கிறார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை. ஆனால் இவன் உள்டாவாக மாற்றி இந்த யோனா சொல்லுகிறார், நீர் என்னை தள்ளிவிட்டீர், ஆனாலும் நான் உம்மை விடமாட்டேன், உம்முடைய பரிசுத்த பர்வதத்தை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, ஆலயத்தை நோக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே ஸ்தோத்திரம், கீழ்ப்படியாமல் எப்பொழுதும் உறவுகளை பிரிக்கும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அது தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள உறவை பிரித்து விடுகிறது ஸ்தோத்திரம். நீங்க யாருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில உள்ள உறவுல பிரிவினை உண்டாகி விடுகிறது. இவன் கீழ்ப்படியாமல் போனது இந்த யோனா, இன்னும் கர்த்தர் அவனை கைவிடலை. ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் உம்மை கைவிட மாட்டேன், நீர் என்ன கைவிட்டீர், நீர் என்ன தள்ளிட்டீர், நான் உம்மை தள்ள மாட்டேன், நீர் என்னை ஆலயத்தில் விட்டு விரட்டிட்டீர், ஆனால் நான் திரும்ப ஆலயத்துக்கு வருவேன் இப்படின்னு இவன் பேசுகிறத பார்க்கிறோம். சுயநீதி உடையவனாய் காணப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது,
பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சாகணும்னு நினைத்தேன், ஆனால் சாவு வரல. ஆனால் சாவு எனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது. மரணம் அருகாமையில் இருக்கிறது. டெத் இஸ் நியர் மீ. மரணம் அருகாமையில் இருக்கிறது. அது அவனுக்கு வேதனை, வலியை, நோவை கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். சாவை விரும்பியும் சாகாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவன் தன்னுடைய அந்த வேதனையை, கஷ்டத்தை அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவன் அப்படி கஷ்டத்தை சொல்கிறானே, இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நடுவில் இருக்கிறேன், நான் சாவேன்னு நினச்சேன், ஆனால் நீ என் ஜீவனை காப்பாற்றிட்டீர், என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்துட்டீர், மரணத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கலை அப்படிலாம் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஆனால் உண்மையாய் மனம் திரும்பி இருக்கிறாரா? இதற்கு பிறகு அவருடைய ஜெபத்தில் என்ன காணப்படுகிறது என்பது நாம் தியானிக்கும் போது நமக்கு தெரிய வரும். 7 வரும் பொழுது, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்றார். இயற்கையா எப்படி இருந்திருக்கணும் சரியா இவர் ஜெபம் பண்ணினா, இப்படி நெருக்கப்படுகிறேன், என் பிராணனை தேவனாகிய கர்த்தாவே அழிவுக்கு தப்புவித்து விட்டீர், அடுத்து எப்படி இருந்திருக்கணும் ஜெபம், நான் செய்த தப்புக்காக மனஸ்தாபப்படுறேன், கீழ்படியாம இருந்துட்டேன், என்ன நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரே, என்னை நீர் உம்முடைய இரக்கங்களால் சேர்த்து கொள்ளணும் ஆண்டவரே, அப்படி ஜெபிப்பதற்கு பதிலாக அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஸ்தோத்திரம். என் ஆத்துமா தொய்ந்து போகும்போது, நான் சோர்வடைந்த போது நான் கர்த்தரை நினைச்சேன், அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் விண்ணப்பம், நான் ஜெபம் பண்ணேன், என் விண்ணப்பம் உம்மிடத்தில் வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு அன்பானவர்களை அன்ரிப்பன்டென்டாக ஸ்தோத்திரம், மனம் திரும்புகிறதற்கு பதிலாக ஸ்தோத்திரம், தான் காப்பாற்றப்பட்டதற்கு உரிய காரணம் என்னுடைய ஜெபம். நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாம் பண்ண என்னுடைய விண்ணப்பம். ஸ்தோத்திரம். நான் பண்ணின என் விண்ணப்பம், கர்த்தரை நான் நினைச்சேன், நான் பண்ண என் விண்ணப்பம் உம்முடைய ஆலயத்தில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜெபத்தை அங்கே மேன்மைப்படுத்துறத பார்க்குறோம். நமக்கு தான் இவர் ஜெபம் தெரியுமே. புறஜாதிகள், அந்நியர், அவங்க ஜெபித்த பொழுது இவர் ஜெபிக்காம என்னை கடலில் தூக்கி போடுன்னு சொல்கிறார். இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணிட்டு நான் பண்ண ஜெபம் என்னை காப்பாத்துச்சு. எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் வல்லமையுடையது தான், சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம ஜீவனோட, சுகத்தோட, பலனோட வைக்கிறார் என்றால் அவருடைய கிருபை நம்முடைய ஜெபங்கள் அல்ல, நம்முடைய தான தர்மங்கள் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் இருந்தால் நம்ம விட பக்தி உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நமக்கு முன்னால் போய் சேர்ந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். நம்மளை விட தான தர்மம் பண்ணவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எண்ணப்படாமல் இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை ஒருபோதும் என் ஜெபம் என் குடும்பத்தை தாங்குது, நான் பண்ணுற விண்ணப்பம் உங்களை காப்பாற்றுது இப்படியெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்து செல்லுகிறேன். 8 வாசிக்கும் பொழுது, 8 பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பொய்யான மாயை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனை செய்கிறதல். பொய்ய மாயையான விக்கிரகங்களை பற்றி சேவிக்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு சொல்கிறார். இங்கே யாரை ரெஃபர் பண்ணுறாருன்னா, இவரை கடலில் தூக்கி போட்டாங்களே அந்த கப்பல் மாலுமிகள் மற்றும் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்கள், அவர்களை தான் இந்த இடத்துல அவர் ரெஃபர் பண்ணுறார். இன்னும் அடுத்து யாரை ரெஃபர் பண்ணுறாருன்னு சொன்னால்,
அசீரியர்களை அவர் ரெஃபர் பண்ணுறார். இந்த இடத்துல தன்னுடைய பரிதாப நிலையை உணர்வதற்கு இல்லை, தன்னுடைய மனந்திரும்ப வேண்டிய அவசியத்தை அவர் உணர்கிறதற்கு இல்லை, மாறாக நாம் பண்ண ஜெபம் என்னை காப்பாத்துது, ஸ்தோத்திரம், நீர் என்னை தள்ளிவிட்டாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் இப்படின்னு தன்னுடைய சுய நீதியை இந்த ஜெபத்தில் அவர் விளம்பரப்படுத்துகிறத பார்க்கிறோம். அவங்கள போல இல்லை, அவங்க பொய்யான மாயையை பின்பற்றுகிறாங்க, கடவுளுடைய கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தரை அறியாத ஜனங்களை அற்பமாக எண்ணுகிற ஒரு மனநிலையை இந்த ஜெபத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, கப்பலில் பிரயாணம் பண்ணின அவர்களை அவர் நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுப்போம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம கர்த்தரை அறிந்திருக்கிறோம், பரலோகத்துக்கு போக ரெடி ஆயிட்டோம் சொல்லி மற்றவர்களை ஒருபோதும் அற்பமா என்னாதுங்க. உங்களை என்னை நேசிக்கிறது போல கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒருவரையும் அற்பமா என்னாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த இடத்துல அவர் மீன் பண்ணுறது இன்னும் என்னன்னு சொன்னால், அவங்கள விட தான் ரொம்ப வசதி, அவன் கடவுள் தெரியாதவன், கல்லையும் மண்ணையும் கும்பிடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னை மெய் தேவன் அறிந்திருக்கிறேன், நான் யெகோவா தேவன் ஆராதிக்கிறேன் அந்த பெருமை இவனுக்குள்ள இருந்தது பார்க்குறோம். ஸ்தோத்திரம், மற்றவர்களை மட்டமாக ஏளனமாக நினைக்கிற இதை இங்கே ஜெபத்துலேயும் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். கடந்து செல்கிறேன், அடுத்து 9 வசனத்தில், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரொம்ப பரிசுத்தவான், ரொம்ப நீதிமான் மாதிரி பேசுகிறான் பாருங்க. அவங்கெல்லாம் கெட்டு போவாங்களாம், அவங்கெல்லாம் கடவுளை தெரியாதவங்க, விக்கிரஆராதனை செய்கிறவன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்தோத்திரம், இவன் நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. உண்மையில் சொன்னால் இந்த இடத்துல முதல்ல நான் சொன்னது போல் அவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படியாமைக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். அடுத்து இந்த இடத்துல வரும்பொழுது அவன், ஆண்டவரே நான் அப்போ தான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், நான் இனிமேல் நினிவைக்கு போகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கணும். அதுதான் அந்த ஜெபத்தில் இருந்திருக்கணும் பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லவா. ஸ்தோத்திரம், அது எதுவுமே நடக்காத மாதிரியும், இவன் பெரிய உத்தமன் மாதிரியும், ஸ்தோத்திரம், அந்த கப்பலில் இருந்தவங்கெல்லாம் பெரிய கொடிய பாவிகளாகவும், பிரியமானவர்கள் உண்மையில் பார்த்தா இவன் ஜபம் பண்ணலை, இவன் கர்த்தருக்கு பலி செலுத்தலை, ஸ்தோத்திரம், ஆனால் அந்த ஜனங்கள் யெகோவா தேவனை அறிந்த பொழுது அவங்க முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அப்பொழுது அவர்கள் 14 வசனத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்தப்பலி எங்கு மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம், 16 வசனத்தில், அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். அவங்க உண்மையாக செய்தாங்க, ஆனால் இவன் அங்கே ஒன்றும் செய்யலை, இங்கே ஒரு நீதிமான் வேஷம் போடுறான், ஒரு நீதியின் வேஷத்தை அணிந்து கொள்ள பார்க்கிறான், சுய நீதியை அறிக்கை செய்கிறான். ஸ்தோத்திரம், அவன் செய்கிற அந்த பொருத்தனையை பாருங்க, அவன் பொருத்தனை பண்ணுறான், என்ன பொருத்தனை, துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இப்பையும் அவன் நான் நினிவேக்கு போகிறேன்னு சொல்லலை, இதை எங்கே போய் பலியிடுறது, பொருத்தனை செலுத்துறது, எருசலேமில், தேவாலயத்தில். இப்போ அவன் சொல்கிறது, நான் நினிவேக்கு போவேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து உமக்கு பலி காணிக்கையெல்லாம் செலுத்துகிற ஆண்டவரை எருசலேமில் வந்து அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். இவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மெய்யாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருந்தான் என்று சொல்லுகிறதுக்கில்லை, அல்லது அறிந்திருந்தும் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லுகிறதற்கு முடியவில்லை. பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் 22 வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும்
சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம், அதுவே கர்த்தருக்கு பிரியம். தகன பலிகள் அல்ல, சர்வாங்க தகன பலிகளும் அல்ல, ஸ்தோத்திரம், ஆட்டு கடாக்களின் நினம் அல்ல, இரத்தம் அல்ல, கீழ்ப்படிதல் செவி கொடுத்தல் அதுவே பிரியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த 9 வசனத்தில் எப்படி ஜெபத்தை முடிக்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். நான் எல்லாம் சரியாக தான், பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் சித்தம் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லும் பொழுது அவனுடைய துணி, அந்த ஜெபம், அந்த வார்த்தை, நம்ம பின்னணியும் அந்த கான்டெக்ஸ்டில் வைத்து நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் சரியாய் விளங்கி கொள்ள முடிகிறது. அந்த ஆட்டிடியூட் பிஹைண்ட் தட் வேர்ட், அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அவனுடைய மனப்பான்மை, இருதயம் என்னவென்றால், அதுக்கு மேலே உங்கள் பாடாண்டவரே, என்னை காப்பாற்றினா உயிர் வாழ்கிறேன், வந்து நான் பலி செலுத்துகிறேன், எல்லாம் செய்கிறேன், அதுக்கு மேலே இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னா எடுத்துக்கொள்ளுங்க, ரட்சிப்பு உம்முடையது அப்படின்னு சொல்லி இங்கேயும் இன்னொரு தரம் கர்த்தர் மேலே பழிய போடுற மாதிரி, பிளேம் பண்ணுற மாதிரி தான் அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த யோனாவுனுடைய ஜெபம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையை நினைவுபடுத்துகிறது இல்லையா? நான் இந்த செய்தியை பேசி கொண்டிருக்கும் பொழுது உங்களில் சிலர் அதோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே லூக்கா சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா, லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரத்தில் 10-14 வரை உள்ள வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும், இந்த நிற்கிறான் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆண்டவர் அந்த ஓமையை விதமாய் சொல்லி முடிக்கிறார். அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இவனே, இந்த ஆயக்காரனே, நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த பரிசேயனுடைய ஜெபத்துக்கும் இந்த யோனா செய்த ஜெபத்துக்கும் நீங்கள் க்ளோஸாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமே இல்லைங்க. இன்னொரு வார்த்தையில் சொன்னால், இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை விட இந்த யோனாவுடைய ஜெபம் இன்னும் படுமோசமான ஒரு ஜெபமாகவே காணப்பட்டது, படுமோசமான ஒரு ஜெபமாகவே காணப்பட்டது. ஸ்தோத்திரம். யோனா மோசமான ஒரு ஜபத்தை செஞ்சிட்டான் எப்படின்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிட்டு, என்ன படுப்பாவி இந்த யோனா அப்படின்னு நம்ம மனதில், அவனை நியாயம் தீர்த்துட்டு போயிடக்கூடாது. இந்த வேளையில் நாம் நம் ஒவ்வொருவரையும் கேட்டு பார்க்கணும், நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது என்று கேட்டு பார்க்க வேண்டும். இந்த ஜபத்தில் மெய்யான மனந்திரும்புதல் இருக்கிறதா? மெய்யாய் ஆண்டவரிடத்தில் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது இருக்கிறதா? அல்லது உங்கள் சுய பிரதாபங்களை சொல்லுகிறதும் சுய நீதியை வெளிப்படுத்துகிறதும்? ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் தான் அப்படின்னு அவர் மேலே பழியை போடுகிறதும் குற்றம் சாட்டுகிறதும்? எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். மனம் திருப்பதிலின் ஜெபம் என்பது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னை மன்னிங்க, நான் இதுவரைக்கும் கீழ்ப்படியாமல் போனதை
நான் என்னை திருத்திக்கிடுறேன், இனிமேல் நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபம் எப்படி இருந்திருக்கணும்? நான் சொன்னது போல ஆண்டவரே, நான் நினிவேக்கு போறேன்ப்பா, நான் உங்க சத்தத்துக்கு கீழ்படிவேன் ஆண்டவரே என்று சொல்வதற்கு பதிலாக எப்படி உள்டாவா ஆண்டவரையே திசை திருப்பி ஏமாத்துற மாதிரி அவன் ஜெபம் பண்றதை பாருங்க. 10 வசனம் இப்படி முடிகிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஸ்தோத்திரம். இது ஆவியானவர் எழுதி வைக்க காரணம் என்னன்னு சொன்னா, அந்த மீன் கீழ்ப்படிஞ்சதுங்க. போய் அவனை விழுங்குன்னு சொன்னா விழுங்குச்சு. அவனை அரைச்சி கூழாக்கணும்னு சொன்னா அந்த மீனால முடியும். ஆனா கர்த்தர் சொல்லியிருந்தாரு, நீ 3 உனக்கு ஃபாஸ்டிங், 3 நீ வேற எதையும் சாப்பிடவும் முடியாது, 3 இந்த யோனாவை உயிரோட உன் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம். சொன்னபடி அந்த மீன் போய் அவனை விழுங்குச்சு. 3 வேற எதுவும் சாப்பிடாதபடிக்கு உள்ள இந்த யோனாவை வச்சு அது பாதுகாக்கிறது, உபவாசம் இருக்கிறது, 3 உபவாசம். இவன் மட்டும் இல்லை, இவனுக்காக அந்த மீன் உபவாசம் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அவனை கொண்டு போய் கரையில கக்கீருன்னு சொல்றாரு. அந்த மீன் சொன்னபடி வந்து கரையில கக்குகிறது, இந்த மீன் கீழ்ப்படுகிறது. பைபிளில் நிறைய கீழ்ப்படிந்த மனிதர்களை பார்க்கிறோம், ஆனால் மிருகங்களும் பறவைகளும் கழுதை கீழ்ப்படியது, கழுதை பேசுகிறது இல்லை. பிலையாம் தீர்க்கதரிசியின் இடத்துல காகம் கொண்டு வந்து எலியாவை போஷிக்கிறது, காகம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி பைபிளில் இவைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஏன் இன்றைக்கும் ஆண்டவர் படைத்த மற்ற படைப்புகள் எல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, மனிதனை தவிர. அதுலேயும் குறிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருப்பது அவலம், பயங்கரம், பரிதாபம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்க கற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். நீதிமான் போல காண்பிக்கிறதற்கு ஜெபிக்கிற ஜெபங்களை விட்டுருவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் மேலே பழியை சுமத்துகிற அவரை, நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், பொறுப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்களை விட்டுருவோம். ஒரு மனந்திருப்பதலை கர்த்தர் தருவாராக. நம்முடைய ஜெபங்கள் இந்த யோனாவின் ஜெபத்தை போல இல்லாமல், இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை போல இல்லாமல், ஸ்தோத்திரம், தாவீதின் ஜெபம் போல, ஆயக்காரனுடைய ஜெபத்தை போல, மெய்யான மனந்திரும்புதலோடு அர்ப்பணிப்போடு கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஜெபங்களாயிருப்பதாக, தாழ்த்துகிற ஜெபங்களாயிருப்பதாக, அர்ப்பணிக்கிற ஜெபங்களாயிருப்பதாக, கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கிற ஜெபங்களாயிருப்பதாக, கர்த்தரை மகிமப்படுத்துகிற ஜெபங்களாயிருப்பதாக. ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமப்படுத்துகிறோம்ப்பா, உங்களை உயர்த்துறோம்ப்பா, உங்களை வாழ்த்துறோம் ஆண்டவரே. நிறைய நேரங்களில் எங்களுடைய ஜெபங்களில் குறைவுகள் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு யோனாவுடைய இந்த ஜெபத்திலிருந்து நாங்கள் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்வின் சூழ்நிலைக்காக நீங்கள் பேசியிருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் ராஜா. அது அவர்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பலியை காணிக்கைகளை அல்ல, கடாக்களின் நினத்தை அல்ல, கீழ்ப்படிதலையும் செவி கொடுத்தலையும் தான் நீங்கள் விரும்புகிறீங்கன்னு கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, அதை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் ஜெபங்களிலும் எல்லாம் வெளிப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் பேர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, என் தேவனே நீங்கள் ஆசீர்வதிங்க என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, உமக்கு சித்தமானால் நாங்கள் வருகிற வாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கூடி, ஆண்டவரே, 25 வாரங்களுக்கு பிறகு
நாங்கள் கூட இருக்கிறோம், அந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. அவங்க மகிமை இறங்கணும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. ஹலலூயா. ஆகாய 2:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆமேன், முந்தின மகிமையை பார்க்கலாம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளை இடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னீரே ஆண்டவரே. அவ்விதமாய் கர்த்தாவே, இந்த செப்டம்பர் 13 தொடங்கி அப்பா ஹலலூயா ஆண்டவரே, ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளே ஆண்டவரே, சிறப்பான ஒரு மகிமைக்குள்ளே என் தேவன் எங்களை கொண்டு செல்ல வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனமாக நோயுற்றவர்களாக வழி வேதனைகளோடு இருக்கிறாங்களோ, உடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்குவதாக, தெய்வீக சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹலலூயா. உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலை தொழில்கள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பீராக, போக்கை வரத்தை ஆசீர்வதிப்பீராக, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா நோயை முற்றிலுமாய் அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய் தொற்றுகிற எல்லாரும் 100%க்கு 100% சுகம் பெற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் சந்திப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி.